ரபேக்கா ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஊடகவியலாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலி ஒன்று பதிவிடுறாங்க. அதை உலகத்துடைய மிகப்பெரிய டயர் கிரேவ்யார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டயர் மயானம், மயானம்னா இடுகாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எத்தனை டயர் இருக்குதுன்னு தெரியல, 1000, 10,000, 100,000, 1,000,000 நிறைய டயர் இருக்குது. அதெல்லாம் எரிஞ்சு ஒரு பெரிய கரும் புகை மூட்டம் வானத்தில் கலக்குது. உலகத்தில் பெரிய பிரச்சனையை அமைஞ்சது என்னென்னா, இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும்தாங்கிற எண்ணத்தில் மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உலகத்தை மாசுபடுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாசுபடுத்திட்டோம். காற்று மாசுபட்டு போச்சு, தண்ணி மாசுபட்டு போச்சு, நிலம் மாசுபட்டு போச்சு, கடல் மாசுபட்டு போச்சு, சத்தம் கூட மாசுபட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மோசமான விஷயம். இதனால் எவ்வளவு பறவைகள், எவ்வளவு விலங்குகள் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு என்ன கவலை? ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்ச நாளில் மனிதர்களும் சாக போகிறோம். உலகத்துடைய அதிக மாசுபட்ட நகரங்களில் முன்னிலை வகிக்குது டெல்லி, சென்னையும் அதை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டங்களில் இந்த மாசுபடுத்தல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் இயல்பு நிலை திரும்புதுன்னாங்க. ஆனால் மறுபடியும் அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், பேரழிவுகள் நடக்குது. சைனா, துருக்கி, நம்ம ஊரில் புயல் வருது, நிலச்சரிவு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதர்களுடைய செயல்பாடுகள். அறிவியலாளர்கள் தீமையான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மறுசுழற்சியுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் பயன்பாட்டாளர்கள் தீமைகளை மட்டும் பயன்படுத்திட்டு மறுசுழற்சியை பயன்படுத்துறது கிடையாது. இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லை, சக உயிரினங்களுக்காக அப்படின்னு நினைக்காட்டியும் கூட நம்ம சந்ததிகள் உயிர் வாழணும்னு நினச்சா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கோடிக்கணக்கான டயரை எரிக்கிற பெரிய நிறுவனங்கள், ஆற்றுல வந்து ரசாயனத்தை கலக்கிற சாலைகள், அவங்கெல்லாம் கவனத்தோடு இருக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. பிளாஸ்டிக்கை தரையில் போட்டு போகிற நம்ம, பயன்படுத்தின மாஸ்கை ரோட்டில் தூக்கி போட்டு போகிற நம்ம, சின்ன சின்ன விஷயங்களில் நாமளும் கவனம் செலுத்தினா தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். பொறுப்பு நம்ம கையில் அப்படிங்கிறது தான் ரபேக்கா ஹெர்பர்ட் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய ட்விட்டர் பக்கம் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. Thank you.